சென்னை ஃப்ளட்ஸ் அப்போ மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நிறைய இடத்துல பவர் கட், செல்ஃபோன் நெட்ஒர்க்லாம் இல்லாமல் இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணவே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. யார் யார் எங்கெங்கே மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாமல் இருந்தது. அப்போ ரெஸ்கியூ டீம் நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸ் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த 2 வருஷத்தில் ட்ரோன்ஸோட யூஸ் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன்ஸில் இருந்து மிலிட்ரி யூசர்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரோன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? இப்போ நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன்ஸ்க்கு 4 மோட்டர் இருக்கும். இது குவாட் காப்டர்னு சொல்வோம். இதில் டயக்னலாக இருக்க 2 மோட்டர் கிளாக்வைஸ் சுற்றும், மற்ற 2 மோட்டர் ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றும். இப்படி கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றுறதுனால தான் ட்ரோனுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைச்சி அது ஸ்டேபிளாக பறக்க முடியுது. ட்ரோன் ஸ்டேபிளாக பார்க்குறது சரி, அதை எப்படி முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுறது? இப்போ ட்ரோனோட ஃப்ரண்ட்டில் இருக்க 2 மோட்டரோட த்ரஸ்ட்டை குறைச்சோம்னா, அதாவது மோட்டர் சுற்றுற ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க 2 மோட்டரோட த்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ட்ரோன் ஃபார்வர்டில் மூவ் ஆகும். இதே மாதிரி தான் சைட்வேர்ட் அண்ட் பேக்வேர்ட் மூவ்மெண்ட் இருக்கும். பட் ட்ரோனை டேர்ன் பண்ணுறது எப்படி? இதுக்கு கிளாக்வைஸாக இருக்கிற 2 மோட்டரோட த்ரஸ்ட்டை கம்மி பண்ணி ஆன்டி கிளாக்வைஸாக இருக்கிற மோட்டரோட த்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ட்ரோன் கிளாக்வைஸ் டேர்ன் ஆகும். இதே மாதிரி தான் ஆன்டி கிளாக்வைஸ் மூவ்மெண்ட்டும் இருக்கும். ட்ரோன் பறக்க வைக்கிறது ரொம்ப பெரிய மெக்கானிக்ஸ்லாம் இல்லை, அதுக்காக இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சிருக்கணுங்கிற அவசியமே இல்லை. 4 மோட்டரோட ஸ்பீடை வேரி பண்ணி ஈஸியாக உங்கள் குழந்தைங்களால கூட ட்ரோனை பறக்க வைக்க முடியும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்எம்எஸ் அகாடமி கண்டக்ட் பண்ணுற ஏரோ மாடலிங் ஒர்க் ஷாப் நெக்ஸ்ட் வீக் சாய்ராம் வித்யாலயாவில் ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.